மார்க்கண்டேயன் சீதா மார்ச் 19 நாளைக்கின் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும் பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, மார்க்கண்டேயன் அவங்களுடைய பேர பிள்ளைகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க, ரேவதியோட பிள்ளைங்களை. அப்போ ரேவதி கேட்குறாங்க, அப்பா இதெல்லாம் என்னப்பா, என் பிள்ளைங்களை எங்கிட்ட கொடுங்க, அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு. அப்போ சீதா கேட்குறாங்க, ஏங்க ரேவதியோட பொண்ணுங்களை எங்கே அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் ஒன்றும் பிள்ளைங்களை பிடிச்சி வச்சில்ல, வேணும்னா கூப்பிட்டு சொல்லு, போனால் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என் செல்ல பிள்ளைங்களா வாங்க அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளைங்க ரேவதியை திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அப்போ மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, இவ்வளோ தான் நீ பிள்ளைங்க மேலே வச்சுருக்க பாசம், அப்போ எப்போ சாவன், தின்ன எப்போ காலியாகும், சொத்தை எப்போ ஆட்டையை போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தியல்ல, இந்த குடியை எப்போ கெடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, ஆனால் உங்குடி அங்கே கெட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுகிட்டே ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, என் குடும்பத்தை நான் கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ மார்க்கண்டேயன் கேட்குறாரு, சரி உன் பொண்ணு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அது ஒரு நல்ல மார்க்கு தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் மீட்டிங் எப்போ போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அது லாஸ்ட்டாக எப்பயோ போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மார்க்கண்டேயன் கேட்குறாரு, சரி உன் பிள்ளைங்கக்கிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் ஃபோனே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ மார்க்கண்டேயன் ரெண்டு ஃபோனை வாங்கி காமிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ரேவதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, இதெல்லாம் பிரச்சனைன்னு வந்துடாதியே, இங்கே பாருங்கள், என் பிள்ளைங்களாம் என்கிட்ட கொடுங்க, பேர பிள்ளைங்க மேலே உங்களுக்கு நான் அவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, இங்கே பாரு, பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கலைன்னா அப்புறம் யார் வளர்க்குறது, தாத்தா பாட்டி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இருங்கப்பா நான் இப்போவே என் புருஷனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட பாண்டி சமயம் சிரிக்கிறாரு. அப்போ மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, சரி சரி கால் பண்ணி உன் புருஷனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இப்போவே என் புருஷனை கூப்பிட்றேன், அவர் உங்களை உண்டு இல்லாமல் ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மார்க்கண்டேயன் பக்கத்தில் பேர பிள்ளைங்க எல்லோரும் உட்கார்றாங்க. அப்போ உமா வந்து ஜூஸ் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க ஜூஸ் வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, ஏய் எதுக்கடி அவகிட்டேருந்து வாங்கினீங்க அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, பிள்ளைங்க வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, அவங்க ஏதாவது சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, எவ்வளோ வேணாலும் பேசுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் புருஷன் வந்துடுவார், உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. ஆட்டோவிலேருந்து யார் வராங்கன்னா, நம்ம ரேவதியோட ஹஸ்பண்ட் வராங்க. அவர் வந்து தள்ளாடிக்கிட்டே வராரு. இதை பார்த்துட்டு மார்க்கண்டேயன் சிரிக்கிறாரு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், அப்பாவை பார்த்து நாலு பேர்த்தை நல்லா கேளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்னடி வீட்டுக்கு வந்ததோட எல்லாரையும் விசாரிக்கணும், அதை விட்டுட்டு இப்படி மரியாதை தெரியாமல் பேசுகிற, இங்கே பாரு மேகலா, உன்னோட புருஷன் பேர் வந்து பத்திரிக்கையில் வந்துச்சு, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம சின்ன மச்சானை கேட்குறாங்க, ரவியை, சின்ன மச்சான் ரெண்டாவது தரமாக ஏதோ கல்யாணம் பண்ண போகிறாங்களாம்ல அப்படின்னு. அதுக்கப்புறமா பாண்டியை பார்த்து, பாண்டி உன் நிலமையும் என் நிலமையும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ சண்டை போட்டுட்டு வந்து இருக்க, நான் சண்டை போடாமல் என் பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, அவன் ஃபுல்லாக தண்ணியை போட்டு பேசுகிறான் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவர் மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாரு. இதை பார்த்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, எங்கள் கிளம்புங்க, ஏங்க இப்படி இருக்கீங்க, அப்பா உங்களுடைய திட்டம் தானே இது எல்லாமே அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, ஆமாம் உன் புருஷன் சின்னவன், அதான் பீடிங் வாட்டரில் கொடுத்து சரக்கு ஊற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க, அப்பா இது எல்லாமே உங்கள் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா, நம்ம ரேவதியோட ஹஸ்பண்ட் வந்து தலையில் பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நைட்டு பண்ணுறதையும் பண்ணிவிட்டு இப்படி பட்டையை போட்டுக்கிட்டு நிற்கிறீங்களா? அப்போ சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருடி எல்லாமே ஓன் தப்பு தான் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, கண்டிப்பாக இது அவருடைய வேலையாக தான் இருக்கும், எப்படி மலரையும் பாண்டியையும் பிரித்தாரோ அதே மாதிரி என் புருஷனை என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறாரு அப்படின்னு. அந்த நேராக சீதா கடுப்பாகி நேராக ரேவதியை ஓங்கி அரவிடுறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, அம்மா என்ன எதுக்கு மாடிக்கிறீங்க, தப்பெல்லாம் உங்கள் புருஷன் மேலே தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மார்க்கண்டேயனும் பாண்டியும் வராங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அப்பா இனிமேல் என் புருஷன் குடிக்க மாட்டாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, சரி ஓகே உனக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆனதோட ரேவதியோட புருஷன் வராரு, வழக்கம் போல் தண்ணி அடிச்சுட்டு. இதை பார்த்துட்டு ரேவதி செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா உமா வந்து பிள்ளைங்களை ரூம்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மார்க்கண்டேயன் ரேவதியை பார்த்து சிரிக்கிறாரு. அதோட நாளைக்கான எபிசோடை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. இந்த எபிசோடில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.